ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். நாம் இன்னைக்கு தெற்கு பார்த்த மனை மற்றும் தெற்கு பார்த்த வீட்டிற்கான வாஸ்து பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் இருக்கக்கூடிய இடத்த வந்து நான்கு பகுதிகளில் பிரிச்சிடலாம். வடக்கு மற்றும் மேற்கு பகுதி இணையக்கூடிய இடத்தை வாயு மூலை, மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி இணையக்கூடியது ஈசான்ய மூலை, தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி இணையக்கூடியது அக்னி மூலை, மேற்கு மற்றும் தெற்கு பகுதி இணையக்கூடியது குபேர மூலைன்னு பிரிச்சலாம். இந்த நான்கு பகுதியில் பிரிச்சதுக்கப்புறம் இந்த நான்கு பகுதியும் இணையக்கூடிய இடத்தை வந்து மத்தியஸ்தானம் குறிப்பிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தெற்கு நோக்கி அமையக்கூடிய வந்து மனை வந்து எப்படி வாங்குவது, ஸோ அதை பார்த்துடலாம். தெற்கு நோக்கி அமையக்கூடிய மனை எப்பவுமே நான்கு பகுதிகள், அதாவது தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு எல்லா பகுதியும் சமமாக இருக்கக்கூடிய இடத்த வந்து வாங்கலாம். ஸோ அல்லது நம்மளுக்கு தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் மட்டும் உயரமான பகுதியில் இருக்கக்கூடிய இடத்த வந்து வாங்கலாம். ஸோ எப்பவுமே வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வந்து உயரமாக இருக்கக்கூடாது, ரெண்டுமே பள்ளமாக இருக்கணும். வடக்கு கிழக்கு பகுதி பள்ளமாகவும் தெற்கு மேற்கு பகுதியில் வந்து உயரமாக இருக்கக்கூடிய இடத்த வந்து வாங்குறது சிறப்பாக அமையும், அல்லது சமமான இடங்களில் வாங்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த தென்மேற்கு மூலை, அதாவது குபேர மூலையில் பள்ளம், கிணறு, போர்வெல் இந்த மாதிரிக்கு இல்லாத மாதிரிக்கு நம்ம பார்த்து வாங்குறது நல்லது. ஸோ அதே மாதிரிக்கு நம்மளுக்கு ஈசானி மூலையில் இந்த மாதிரிக்கு பள்ளம் கிணறு எல்லாம் இருக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து இந்த குபேர மூலையில் வந்து பள்ளம் கிணறு இதெல்லாமே இருக்கக்கூடாது. அதே மாதிரிக்கு இந்த ஈசானி மூலை எப்பவுமே வந்து மேடு பகுதியாக வந்து இருக்கக்கூடாது, அது வந்து பள்ளமான பகுதியாக அல்லது தாழ்வான பகுதியாக இருக்கக்கூடிய இடமா பார்த்து வாங்குறது சிறப்பாக அமையும். ஸோ அதே மாதிரிக்கு நம்ம வாங்கக்கூடிய இடம் அல்லது வீட்டு மனை எப்பவுமே சதுரமாகவும் செவ்வகமும், அதாவது ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிளர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குறது நல்லா சிறப்பாக அமையும். ஸோ சின்ன பெட்டு மட்டும் தனியாக விழுது அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த பிரித்து விட்டுட்டு வீடு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இதை எப்பவுமே நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம வாங்கக்கூடிய இடம் வந்து ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிளர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குறது சிறப்பாக அமையும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா தெருக்குத்து. தெருக்குத்து பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வடமேற்கு பகுதி இணையக்கூடிய மேற்கு சுவற்றில் வந்து நம்மளுக்கு தெருக்குத்து வரலாம். ஸோ அதே மாதிரிக்கு வடகிழக்கு பகுதியில் வடக்கு சுவத்து ஒட்டியவாறு தெற்குத்து இருக்கிற மாதிரி வாங்கலாம். அதே மாதிரி வடகிழக்கு பகுதி இணையக்கூடிய கிழக்கு சுவற்று ஒட்டியவாறு அல்ல கிழக்கு மனையின் பகுதியில் வந்து நம்ம தெற்குத்து இருக்கிற மாதிரி வாங்கலாம். ஸோ அதே மாதிரி தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வந்து தெற்கு சுவர் அல்லது தெற்கு பகுதியில் வந்து நம்மளுக்கு தெற்குத்து இருக்கிற மாதிரி நம்ம மனைப்பகுதியில் அல்லது வீடு வந்து வாங்குறது சிறப்பாக அமையும். அடுத்தது எந்த இடத்துல நம்மளுக்கு தெற்குத்து வரக்கூடாதுன்னு பார்த்தா நம்மளுடைய வடக்கு மற்றும் மேற்கு பகுதி இணையக்கூடிய வடக்கு சுவற்றொற்றிய பகுதிகள் வந்து தெற்குத்து வரக்கூடாது. ஸோ அதே மாதிரிக்கு நம்முடைய இந்த குபேர மூலையில் ரெண்டு சுவர்கள் ஒட்டியுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெற்குத்து வரக்கூடாது. ஸோ அதே மாதிரிக்கு தென்கிழக்கு பகுதியில் கிழக்கு சுற்று ஒட்டிய பகுதிகளில் வந்து நம்மளுக்கு தெற்குத்து இல்லாத மாதிரி வீட்டு பகுதியில் வந்து பார்த்து வாங்குவது நல்லதாக அமையும். அடுத்த நாம் இந்த தெற்கு பார்த்த மனையில் வந்து ஒரு காம்பவுண்ட் சுவத்தை அமைக்கிறோம் அல்லது தெற்கு பார்த்த வீட்டை சுற்றி நம்ம காம்பவுண்ட் சுவட்டை அமைக்கிறோம்னா எந்த இடத்துல அமைக்கலாம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேற்கு சுவற்றில் மற்றும் தெற்கு சுவற்றில் வந்து அதிகமான உயரமாக இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவரை அமைக்கலாம். ஸோ அதே மாதிரி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் கொஞ்சம் தாழ்வாக கூட அமைக்கலாம், அல்லது நான்கு பகுதியில் வந்து ஈக்குவல், அதாவது சமநிலையில் கூட அமைச்சிக்கலாம். ஸோ அடுத்து மரங்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் வந்து உயரமாக வரக்கூடிய மரங்களும், அதே மாதிரி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வந்து உயரம் குறைவான செடிகள் மற்றும் மரங்களை வந்து வளர்க்குறது சிறப்பாக அமையும். இப்படி தெற்கு பார்த்த மனைக்கு நம்ம தெற்கு பார்த்த திசையில் வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்ப அதோடைய மெயின் கேட், அதாவது காம்பவுண்டுடைய மெயின் கேட் எப்பவுமே நம்மளுக்கு இந்த ஈசானியத்தில், அதாவது தெற்கு மற்றும் கிழக்கு ஈசானியத்தில் வர மாதிரி அமைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த சின்ன கேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி, அதாவது வீட்டுக்கு மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்முடைய சின்ன கேட் இருக்கிற மாதிரி அமைக்கிறது சிறப்பாக அமையும். தெற்கு பார்த்த மனையில் வந்து நம்ம ஒரு வீடு அமைக்கும்போது தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் வந்து குறைவான காலி இடங்கள் விட்டு அமைப்பது நல்லா சிறப்பாக அமையும். அதே மாதிரி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வந்து அதிக காலி இடங்கள் விடுவது சிறப்பாக அமையும். நெக்ஸ்ட் நம்முடைய செம்பு, வெள்ளு, போர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வடகிழக்கு ஈசானி மூலத்தில் வந்து, அதாவது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி இணையக்கூடிய ஈசானி இடத்துல வந்து அமைக்கிற சிறப்பாக அமையும். அதே மாதிரி ஈசானி இடத்துல எப்பவுமே மேடான பகுதியில் இருக்காத மாதிரி நம்ம வீட்டு மனையை வந்து பார்த்துக்கிறது நல்லது. இதுவரைக்கும் நம்ம தெற்கு பார்த்த மனை மற்றும் தெற்கு பார்த்த வீட்டை சுற்றியுள்ள இடங்களை பற்றி வாஸ்துப்படி பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தெற்கு பார்த்த வீட்டின் உட்பகுதியில் வந்து எப்படி அமைப்பது அப்படின்னு பார்த்தலாம். தெற்கு பார்த்தோடைய வீட்டுடைய கிச்சன், அதாவது சமையலறை எப்பவுமே நம்மளுக்கு அக்னி மூலையில் இருப்பது சிறப்பாக அமையும். அக்னி மூலையில் அமைக்க முடியல அப்படிங்கிறப்ப நம்ம இந்த வாயு மூலை, அதாவது வடக்கு மற்றும் மேற்கு பகுதி இணையக்கூடிய வாயு மூலையில் அமைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அக்னி மூலை தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வடமேற்கு மூலையான வாயு மூலையில் அமைச்சிக்கலாம். டைனிங்கை பொறுத்த வரைக்கும் அக்னி மூலையில் வரக்கூடிய கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா டைனிங் மேற்கு சுவற்றொட்டிய பகுதியில் அமைக்கலாம், அதே மாதிரி வடக்கு சுவற்றை ஒட்டிய பகுதியில் அமைக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த வடமேற்கு பகுதியில் கிச்சன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த வடமேற்கு மூலையில் இருக்கிற கிச்சனுக்கு கிழக்கு பகுதியில் வந்து ஒரு டைனிங் அமைச்சிக்கலாம். மெயின் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம குபேர மூலை, அதாவது தெற்கு மற்றும் மேற்கு பகுதி இணையக்கூடிய இடத்துல அமைக்கலாம். ஸோ அதற்கான டாய்லெட் பார்த்திங்கன்னா அதோடைய வடக்கு சுவற்றொட்டிய இடங்களை வந்து, அதாவது அதோடைய வாயு மூலையில் அமைப்பது சிறப்பாக அமையும். குபேர மூலைக்கு அப்புறம் எங்கெல்லாம் பெட்ரூம் அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது வாயு மூலைக்கும் குபேர மூலைக்கு இடையில் ஒரு பெட்ரூம் அமைக்கலாம். ஸோ அதே மாதிரிக்கு இந்த வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் அமைக்கலாம். முதல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த குபேர மூலை தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஆல்டர்னேட்டிவ் இடங்களில் வந்து அமைக்கலாம்.
பெரியவர்களான பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு சுவற்றொட்டிய ஈசானிய பகுதியில் மற்றும் வடக்கு சுவற்றில் சென்டரில் இந்த மாதிரி இடங்களில் வந்து பெரியவருக்கான மற்றும் குழந்தைகளுக்கான பெட்ரூம் வந்து அமைச்சிக்கிற சிறப்பாக அமையும். டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பாக்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள், அதாவது இந்த பாக்ஸ் பண்ணக்கூடிய வாயு மூளை மற்றும் இந்த சென்டர் பகுதி, அதாவது மேற்கு சுவற்றில் சென்டர் பகுதியில் இருக்கிற மாதிரிக்கு நம்ம டாய்லெட் அமைப்பு வந்து சிறப்பாக அமையும். ஸோ அடுத்து நம்ம தெற்கு பார்த்த மனை அல்லது வீட்டிற்கான ஸ்டேர்கேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தலாம். ஸ்டேர்கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெற்கு பகுதியில் அமைக்கலாம், அதே மாதிரி மேற்கு பகுதியில் அமைக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பகுதியில் அமைக்கும் போது நம்மளுக்கு எப்பவுமே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஏற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி படிகளோட எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வரணும். ஸோ எப்பவுமே நம்ம தெற்கு நோக்கி ஏறலாம். ஸோ அதே மாதிரி மேற்கு நோக்கி ஏறுற மாதிரி படிகள் அமைப்பு வந்து சிறப்பாக அமையும். ஸோ அடுத்து நம்ம தெற்கு பார்த்த வீட்டிற்கான பூஜை ரூம் பார்த்துக்கலாம். பூஜை ரூம் எப்பவுமே நம்மளுக்கு ஈசானி மூலை, அதாவது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி இணையக்கூடிய ஈசானிய மூலையில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈசானிய மூலையில் வைக்கும்போது வைக்கக்கூடிய படங்கள் மற்றும் சாமி சிலைகள் வந்து கிழக்கு பகுதியை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்க வேணும். நம்ம கும்பிட்றது பார்த்திங்கன்னா மேற்கு திசையை நோக்கிவாறு சாமி கும்பிட்ற மாதிரி அமைப்பது சிறப்பாக அமையும். ஸோ அதே மாதிரி செல்ஃப் லாஃப்ட் இது எது வந்தாலுமே நம்மளுக்கு மேற்கு சுவற்றில், அதாவது அந்த பூஜை ரூமுடைய மேற்கு சுவற்றில் அமைப்பது சிறப்பாக அமையும். தெற்கு பார்த்த வீடு அமைக்கும்போது எப்பவுமே நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். மெயின் டோர் வந்து நம்ம தெற்கு நோக்கி அமைக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டான நேராக பார்த்திங்கன்னா இன்னொரு டோர் வந்து நம்ம வடக்கு செவத்தில் வைக்கிறது நல்லா சிறப்பாக அமையும், அல்லது வடக்கு திசையை நம்ம ஓப்பனாக விடுறது நல்லா சிறப்பாக அமையும். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் எங்கே வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம கிழக்கு பகுதியில் வந்து டோர் வைக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்முடைய இந்த இடத்துல, அதாவது வாயு மூலையில் ஒரு டோர் வைக்கலாம். எப்பவுமே இந்த குபேர மூலையில் வந்து டோரோ விண்டோவோ வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடாது. எப்பவுமே இந்த குபேர மூலை வந்து அடைச்ச பகுதியாக தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி விண்டோ ப்ரொவைட் பண்ணுறப்போ ஆப்போசிட் வெண்டிலேஷன், அதாவது நேரத்தில் காற்று பூந்து வெளியில் வர மாதிரிக்கு ப்ரொவைட் பண்ணுறது சிறப்பாக அமையும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலோட நினைந்திருங்கள். தேங்க்யூ.